ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் வண்டர் கிச்சன். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது பிரண்ட தொக்கு. இதுக்கு தேவையான பொருள் வந்து மிளகாய், ஒரு 10 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, கொஞ்சம் உப்பு, பிரண்டை கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதை எல்லாத்தையும் நல்லெண்ணெயில் வதக்கணும். லேசா வறுத்தா போதும். நல்லெண்ணெயில பிரண்டைய போட்டு நல்லா வதக்கணும், அதனோட கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும். வதங்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்ப நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி கலர் மாறணும்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு முதல்ல தண்ணி ஊத்தாம மிளகாயும் புளி உப்பு மூணையும் மிக்சியில போட்டு அடிச்சுட்டு அப்புறம் இந்த பிரண்டையும் போட்டு அரைக்கணும். அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். இப்ப நம்ம அரைச்சாச்சு. இப்ப இதுக்கு கொஞ்சம் தாளிக்கணும். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன், ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். இதை நல்லா பொரியட்டும். இதில் ஒரு ஸ்பூன் பெருங்காயம். கடுகு ஒரு பொரிஞ்சிருச்சு. நம்ம அரைச்சதை இதில் போட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற வரைக்கும் அடுப்பு ஸ்லோவாக வச்சுருக்கணும். நம்ம போட்டுட்டு கொஞ்ச நேரம் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வச்சுருக்கணும். அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுருங்க. நம்மளோட தொக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சுற்றி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது 15 நாள்னாலும் கெடாமல் இருக்கும். நம்மளோட பிரண்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் நிறையா கால்சியம் சத்து இருக்கு, எலும்புக்கு ரொம்ப நல்லது, அதே மாதிரி வயிற்று புண்ணு அல்சருக்கும் நல்லது, செரிமானத்துக்கு நல்லது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம டேஸ்ட் ஆஃப் வண்டர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.